செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலா ராசி அன்பர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த குரு உங்களுக்கு பரிபூர்ண அருளை தருவதாக இருக்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சாரம் செய்து தொழில்துறையிலே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுத்தார். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். தொந்தரவுகள் நிறையவே இருந்தது. ஆக இந்த தொந்தரவுகள்லாம் விலகி இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் தர இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில்துறை விருத்தி இருக்கும், புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செய்தால் அதுவும் நடக்கும். ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன முன்னேற்றம் தரும் என்று பார்த்தால், துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை பெற இருக்கிறீர்கள். இந்த குரு பகவான் 9 இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி தந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார், சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தை மூலமாக ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியிருந்தால் அவை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் 11 இடத்தை பார்க்கிறார். தனலாபஸ்தானம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் திருந்தி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இருக்கிறது.
அடுத்து சார பலன்களை பார்த்தோமே ஆனால் செவ்வாய் சாரத்திலே குருபவான் சஞ்சாரம் செய்கின்ற 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஜனவரி 2022 வரை நடக்கின்ற அந்த காலகட்டத்திலே வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது புதிதாக வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இருக்கிறது அடுத்து குரு சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்களிலே உங்களுக்கு வயிற்றிலே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் முதுகு வலி வயிற்று வலி ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் குரு உங்களுக்கு ரோகாதிபதியோட அந்த யோகத்தை தர இருக்கிறார் அந்த காலகட்டத்திலே ராகுடைய சஞ்சாரம் செய்யும் போது ராகுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது ராகு எட்டாம் இடத்திலே நீச்சம் பெற்றிருப்பதனால் எதிர்பாராமல் சில அவமானங்களை உங்களுக்கு தர இருப்பார் அந்த நேரத்திலே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை அந்த சமயத்திலே பரிகாரமாக ஒரு ஆயுஷமும் உங்களுடைய ஜனவரி மாதத்திலே வருகின்ற ஜனவரி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திலே ஒரு ஆயுஷமும் செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து சுதர்ஷன ஹோமம் செய்யலாம் அடுத்து குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் அளப்பரிய நன்மைகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் இதுவரை இருந்த கடந்த இரண்டு மாதங்களாக இருந்த அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மார்ச் முதல் மாதம் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் ஒரு யோகமான காலமாக அந்த காலகட்டம் இருக்கிறது இந்த காலகட்டம்தான் உங்களுடைய குரு பெயர்ச்சிக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறது இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் ஏற்கனவே சொல்லியபடி ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே உங்கள் நட்சத்திரத்திலே கண்டிப்பாக ஒரு ஆயுஷமம் செய்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் உங்களுக்காக செய்ய நேரிடும் அடுத்து தடைகள் நீங்குவதற்காக இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால் தடைகள் நீங்குவதற்காக பிரதி வியாழக்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இதன் மூலமாக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான குரு பேச்சியாகவே இந்த குரு பேச்சு இருக்கிறது